வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 அக்டோபர் 1 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று அரபிக்கடலிலே கோவாவிற்கு மேற்கு புறமாக நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கோவாவிற்கும் ரத்னகிரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரை கடந்தது. இதன் காரணமாக மும்பைக்கு தெற்கு புறம் உள்ள அலிபேக் முதல், இன்னும் சொல்லப்போனால் ரத்னகிரிக்கு வடக்கு புறம் தொடங்கி கர்நாடகாவோட கார்வார் பகுதி வரைக்கும் கனமழை பொழிவு. இதில் மிக கனமழை பொழிவு பார்த்திங்கன்னா ரத்னகிரி சுற்று வட்டாரம், பானாஜி சுற்று வட்டாரமும் நல்ல மழை பொழிவு. அதிக மழை பொழிவு எல்லாமே ரத்னகிரி சுற்று வட்டாரத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்ததன் காரணமாக காற்றை தன் பக்கம் இழுத்து கொண்டு போய் கேரளா கர்நாடகாவிற்கு பெருமழை இல்லாமல், அதாவது கனமழை தென்மேற்கு பெருமழை தீவிர பொழிவு என்பது இல்லாமல் சற்று கனமழை பொழிவாக பொழிந்து வருகிறது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை, கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை, குற்றால பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. நம் 3 நாட்களாக குளிக்க தடை விதிக்கும் அளவிற்கு குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு கொட்டி கொண்டிருக்கிறது. அதேபோல் கேரளாவுக்குள்ளார நல்ல மழை பொழிவு, அதேபோல் மூணாறு இடுக்கி அணைக்கட்டு பகுதி வரைக்கும், முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி வரைக்குமே மழை பொழிவு கிடைத்திருக்கும். வால்பாறையிலேயும் நல்ல மழை பொழிவு கிடைத்திருக்கும். பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் அப்பாஜி கொண்டு முதல்ல நேற்று முழுவதும் மழை காணப்பட்டது மதியம் வரைக்கும். அதற்கு பிறகு சற்று தீவிரம் குறைந்திருக்கலாம், தகவல் இல்லை. அதேபோல் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் வெள்ளியங்கிரி பகுதிக்கு மேற்கே இருக்கக்கூடிய சிறுவாணி பகுதி, அட்டப்பாடி பகுதிக்கும் சாரல் எட்டியிருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது போலவே கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளற பாலக்காட்டு கணவாய் நுழைந்து பொள்ளாச்சிக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பது மட்டும் தீவிரம் இல்லாமல் இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் விலகவில்லை நிகழ்வானது. செயலிழந்த பிறகு நேற்றைக்கு கோவாகிட்ட கரை கடந்திருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துருக்கோம். கோவாவிற்கு வடக்கு புறம் ரத்னகிரிக்கும் கோவாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரை கடந்து நேரடியாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வராமல் சற்று வட கிழக்காக நகர்கிறது. காரணம், வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைக்கு பாலாசூருக்கு வடக்கு புறம், கொல்கத்தாவிற்கு தெற்கு புறம், அதாவது ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதி வழியாக கடந்து உள்ளே போய்விட்டது. ஆக அதை நோக்கி பயணம், வங்கக்கடலில் நிலை பெற்றிருந்தால் வங்கக்கடலை நோக்கி போகும். இப்போ எங்கே போகுதுன்னா அது நிலப்பரப்பை நோக்கியே போகுது, வடக்கு நோக்கி, வடகிழக்கு நோக்கி, அதாவது ஒடிசாவின் வடக்கு பகுதியை நோக்கி பயணிக்கிறது. வடக்கு பகுதிக்கு அதுக்கு போகலனா கூட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பின் காரணமாக இரண்டு ஒன்றிணைந்த ஒரு சுழற்சியாக நீடிப்பதற்கு ஒடிசா பகுதியை நோக்கி போகிறது. ஆந்திர பகுதிக்கு எதிர்பார்க்கப்பட்டது தெலுங்கானா மற்றும் ஆந்திர எல்லையோர ஒடிசா சட்டீஸ்கர் பகுதியை நோக்கி அது பயணிக்க தொடங்கியிருக்கிறது. இருந்தாலும் வரக்கூடிய 5ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்கும். இன்றைக்கு 1 தேதி கண்டிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை தொடரும். மாலை இரவு மழை பொழிவாக வரக்கூடிய 3, 4, 5 தேதிகளில் கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பொழிவு 5ஆம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் தேதி திருவனந்தபுரம் எப்படி கொஞ்சமாக பின்வாங்கும், அதாவது இந்த மழை பொழிவு, அதாவது நேற்றைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விடிய விடிய மழை பொழிவு, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னையை விட வட சென்னை, சென்னை மாநகரத்துக்கு கொடுத்துச்சு. சென்னை மாநகரத்துலேயும் வட சென்னை நல்ல மழை பொழிவை கொடுத்தது, தண்டையார்பேட்டை உள்ள பகுதிகள்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே 800 அப்படியே பூந்தமல்லிக்கு வடக்கே உள்ள பகுதிகள், திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்தது. கும்மிடிப்பூண்டி ஆந்திர எல்லையோர பகுதிகள்லாம், ஆந்திர பகுதிக்கும் கனமழை, திருப்பதி எல்லாம் கனமழை பொழிந்தது. கனமழை இடி மின்னலுடன் காற்றுடன் பொழிந்தது திருவள்ளூரில் மழை. இந்த மழை பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக வட மாவட்டங்களில் பெய்து கொண்டிருப்பது மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு இடைவெளி கொடுக்க போகிறது. அதாவது மாதக்கணக்கில் மழை பெய்கிறது அந்த உள்ள அந்த மாவட்ட மக்களுக்கெல்லாம், ஆ மாலை வந்து விட்டது, சூரியன் மறைய போகிறது, மழை வரப்போகிறது என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டாங்க. அந்த அளவிற்கு
தொடர் மழை. ஆகா, மாலை வந்துட்டு மழை வரப்போது, ஆகா பொழுது போகப்போது மழை வரப்போது என்கின்ற மழைநிலை இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அது வரக்கூடிய 3ஆம் தேதி வரைக்கும் தான் அங்கே. 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு பிறகு வடகடலோர மழை தீவிரம் குறைந்து ஏதாவது ஒரு இடங்களில் தான் இருக்கும், அதுவும் ஆந்திர எல்லையோரத்தில் இருக்கும். படிப்படியாக வட மாவட்டங்கள் மழை வந்து 3ஆம் தேதி, டெல்டா மாவட்டங்கள் அதாவது வடவுள் மாவட்டங்களுக்கும் 2ஆம் தேதியோடு நிறைவடையும். அதாவது இந்த சுற்று இடையில் நிகழ்வானது ஒன்றிணைந்து இமயமலை பகுதியை நோக்கி, அதுவும் மேற்கு வங்கத்தோடு இமயமலை பகுதியை நோக்கி, அதாவது பூட்டான் பகுதியை நோக்கி, வடக்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால இந்த நிகழ்வு அப்படியே காற்று திசை மாறி ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள், வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி காற்று திசை மாறிடும். இதனால் காற்று வரக்கூடிய 2ஆம் தேதிக்கு அப்புறம், நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா சாரல் மழை, நேற்றைக்கு மாலையில் நாம் அறிவித்திருந்தோம் வானவில் தோன்றக்கூடிய தூரல் சாரல் இருக்கும்னாங்க. சரியாக வானவில் நீ மன்னார்குடியில் தோன்றியது, நல்ல ஒரு அழகான ஒரு வானவில், முழு வானவில் நீண்ட நேரம் நீடிக்குமான இதெல்லாம். இந்த வானவில் தோன்றும் மழைனா மெல்லிய தூரல் இருந்தால் தான் வானவில் தோன்றும், சட சடன்னு பெஞ்சால் வானவில் தோன்றாது. மெல்லிய தூரலில் தான் நிறப்பெருகை ஏற்படும், துளிகளில் தான் நிறம் பிரியும். ஆகவே நிறப்பெருகை ஏற்படுத்தக்கூடிய வானிலை நேற்றைக்கு மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் காணப்பட்டது. சில இடங்களில் லேசான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு வரையும் காணப்பட்டது. இது கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி வரைக்கும், அதாவது முட்டம் மற்றும் அரியலூர் மாவட்டத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட பகுதியிலிருந்து சிதம்பரம் வரைக்கும் கூட மழை பொழிவு காணப்பட்டது. அதை விட கூடுதலான மழை பொழிவு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொடுத்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி பொறையாறில் கொடுத்தாலும் திருக்கடையூர் ஒதுக்கி இருந்தது, தொடர்ந்து திருக்கடையூரை ஒதுக்கியே இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடக்கே கொடுக்கிறது, மேற்கே கொடுக்கிறது, தெற்கே கொடுக்கிறது, திருக்கடையூர் சுற்று வட்டாரம் ஒதுக்கியது. இருந்தாலும் அது இன்றைக்கு நாளைக்கு எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு வாய்ப்பு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே வரக்கூடிய 5ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும். இன்றைக்கும் நேற்று போல் சாரல் மழை, மதியத்திற்கு மேல் மாலையில் சாரல் மழை வரும், தூரல் மழை வரும், வானவில் தோன்றக்கூடிய மழை வரும், மெல்லிய தூரல் சாரல் என்று இருக்கும். வரக்கூடிய 3ஆம் தேதிக்கு மேல் தெற்கு டெல்டாவிற்கு மட்டும் வாய்ப்பு, அதாவது முத்துப்பேட்டை, வேதாரண்யம், பேராவூரணி, அதிராமப்பட்டினம், பரக்கலக்கோட்டை, தம்பிக்கோட்டை பகுதிகளுக்கு மட்டும், வைமேடு போன்ற பகுதிகளுக்கு மட்டும் வாய்ப்பு வரக்கூடிய 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி. 5ஆம் தேதி வரைக்கும் டெல்டாவிற்கு வாய்ப்புண்டு, 3ஆம் தேதி கூடுதல் பரப்பில் சாரல் மழை, 4-5 தேதிகளில் தெற்கு டெல்டாவிற்கு மட்டும், 5ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு இடைவெளி. நம்ம ஏற்கனவே 2ஆம் தேதிக்கு அப்புறம் இடைவெளி பார்த்தோம், இப்போ 5ஆம் தேதி வரை கொடுக்கறதுனால 10ஆம் தேதி வரைக்கும் இடைவெளி கூட கொடுக்கலாம், 10ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் கூட இடைவெளி கொடுக்கலாம். ஆகவே ஒரு இடைவெளி, ஆனால் அதில் சுத்தமாக மழை இல்லாமல் போயிடாது. வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை தொடக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க. அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலம் கோவா ரத்னகிரி இடைப்பட்ட பகுதியில் கரை கடந்து, அது ஏற்கனவே ஒடிசா வடக்கு ஒடிசா கரை கடந்து உள்ளே நுழைந்திருக்கூடிய நிகழ்வோடு இணைந்துன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரே நிகழ்வாக மாறாது. மேற்கு வங்கத்தில் ஒரு நிகழ்வும் ஒடிசாவில் ஒரு நிகழ்வுமாக சுழண்டு கொண்டு ரெண்டையும் இணைந்த இணைப்பு சுழற்சி ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு சுழலும். இதனால் பிறகு படிப்படியாக ஒன்றிணைந்து அது அப்படியே இமயமலையை ஒட்டிய பகுதிக்கு போயிடும். இதனால் என்ன ஆகும்னா மழை 5ஆம் தேதியிலிருந்து விலகும், படிப்படியாக வட மாவட்டங்களில் இந்த சுற்று அடுத்த சுற்று இருக்குது, இந்த சுற்று விலகும். 2ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் தேதியிலிருந்து வடகடலோரம் விலகும், 3ஆம் தேதியிலிருந்து கடலோர விழுப்புரம் மாவட்டங்களுக்கு விலகும், 4ஆம் தேதியில் உள் டெல்டாவில் விலகும், 5ஆம் தேதியில் டெல்டாவின் தெற்கில் விலகும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வரைக்கும் 5ஆம் தேதியிலிருந்து தெற்கு டெல்டா விலகும்னா, அப்போ 5ஆம் தேதி வரைக்கும் தெற்கு டெல்டாவிற்கு மழை இருக்கிறது. பெரிய மழையில் சாரல் மழை, நனைக்கு மழை, லேசான மழை, உயிர் கொடுக்கும் மழைகள், தண்ணீர் தெருங்கும் பெருக்கெடுக்கும் மழை அல்ல, புரிஞ்சுக்கோங்க. அதையும் அடுத்தபடியாக அது அப்படியே 5ஆம் தேதி 5ஆம் தேதியிலிருந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்துக்கும் விலகும், 6ஆம் தேதி தென் மாவட்டத்துக்கு விலகும். அப்போ 5ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டத்துக்கு மழை உண்டு. கண்டிப்பாக கன்னியாகுமரியை ஒட்டி உள்ள திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட, கேரள எல்லையோர பகுதிகளுக்கு 5ஆம் தேதி வரை மழை உண்டு. தென் மாவட்டங்களையும் தூத்துக்குடி மாவட்டம், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி திருச்செந்தூர் பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதி, பணகுடி தெற்கு பகுதி, ஆரல்வாய் மொழி ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு வரக்கூடிய 2ஆம் தேதிக்கு பிறகு, 3 இன்றைக்கு கூட வாய்ப்பு இருக்குது, 5ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 1, 2, 3 தேதிகளில் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது, நாங்குநேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு. ஆக நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிப்படியாக வடக்கிலிருந்து மழை பின்வாங்கும், இறுதியாக பின்வாங்குவது கன்னியாகுமரி, மேலும் இறுதியாக அதற்கு பிறகும் பின்வாங்கும் இடம் திருவனந்தபுரம் உள்ளிட்ட தெற்கு கேரளா பகுதி.
தெற்கு கேரளா, தெற்கு கேரளாவில் கடைகோளில் இருக்கக்கூடிய வீடிங்கம் பூவார் உள்ளிட்ட பகுதிகள் அதுதான். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி இறுதியாக பின்வாங்கும். ஆகவே புரிஞ்சுக்கிங்க, ஆக மழைப்பொடிவானது இருந்து கொண்டிருக்கும், வடக்கிலிருந்து நாளை பின்வாங்கும், மத்திய மாவட்டங்களுக்கு 3ஆம் தேதிக்கு பிறகு பின்வாங்கும், அடுத்தது 5ஆம் தேதியிலிருந்து டெல்டாவின் தெற்கு பகுதியில் பின்வாங்கும். இப்படி முடிந்த பிறகு அடுத்த மழைப்பொடிவு, அடுத்த நிகழ்வு தென்சீன கடற்பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அது வரக்கூடிய 10ஆம் தேதி பார்க்கல, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் கடந்து 12, 13 தேதிகளில் வங்கக்கடலுக்கு வந்து இறங்கி 15, 16, 17 தேதிகளில் வங்கக்கடலில் ஆந்திர பகுதியை நோக்கி வந்து தீவிர ஒரு நிகழ்வாக 15லிருந்து 20ஆம் தேதிக்குள் அரபிக்கடலை நோக்கி பயணித்து தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் நேரத்தில் தமிழ்நாட்டிலும் கேரளா கர்நாடகாவிலும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவிலும் தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையை கொடுக்க இருக்கிறது. ஆக தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் நேரத்தில் நல்ல மழை பொழிவை கொடுத்து 20ஆம் தேதி பின்வாங்கும். 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் தெற்கு காற்று மழை, தென்கிழக்கு காற்று மழை, கிழக்கு காற்று மழை மெல்ல வடகிழக்காக 28ஆம் தேதி அக்டோபர் தொடங்கும். ஆக தெற்கு காற்று, தென்கிழக்கு காற்று, கிழக்கு காற்று மழைனா அது காற்று சுழற்சியை மட்டும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். வடகிழக்கு பருவமழை போல் எந்த நேரமும் எப்பவும் நம்ம மழை பெய்யலாம், ஆனால் குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டே இருக்கும். வானம் கருத்து கொண்டே இருக்கும், மேகம் அங்குமிங்கும் திரியும், ஒரே திசையில் இருக்காது, தெற்கு போகும், வடக்கு போகும், மேற்கு போகும், எல்லா திசையிலையும் ஒரு சுழற்சி இருக்கும், ஒரு நிலையற்ற கொம்பு சுற்றி காத்திருப்போம், நிலையற்ற தன்மையாக இருக்கும் காற்று. அப்போ தான் அது வடகிழக்கு பருவக்காற்றாக திரும்பக்கூடிய நிகழ்வு. அதனால் மழை எங்கேயும் பெய்யலாம், தூறல் நனைக்கும் மழையாக தான் பெரும்பாலும் இருக்கும், லேசான மழையாக இருக்கும். படிப்படியாக 25ஆம் தேதிக்கு பிறகு மழை பொழிவட அளவு கூடி காற்று திசை முழுமையாக மாறி 28, 29 தேதிகளில் நல்ல மழை பொழிவு வடகிழக்கு பருவமழையாக தொடக்கும். ஆக அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும், கண்டிப்பாக 15ஆம் தேதி வரைக்கும் குளிர் இடையூறு இன்றி நல்ல ஒரு மழை பொழிவை, நல்ல ஒரு மழை பொழிவை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும். அப்படின்னா என்னென்ன அர்த்தம், வடகிழக்கு பருவமழைனா கடலோரம் மட்டும்தான் சில ஆண்டுகள் கொடுத்துருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் வரும் சில ஆண்டுகள் வடகிழக்கு பருவமழை வரும். நாகப்பட்டினத்தில் பெய்யும், திருவாரூருக்கு எட்டாது, தஞ்சாவூருக்கு மிகவும் எட்டாது, திருச்சிக்கு அறவே எட்டாது, அப்படிப்பட்ட காலங்கள்லாம் இருந்திருக்கு வடகிழக்கு பருவமழை காலம். ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல, நிகழ்வானது வங்கக்கடலிலிருந்து அரபிக்கடல் பயணிக்கும். வங்கக்கடலில் இருக்கும் தீவிரத்தை விட அரபிக்கடலில் போய் தான் தீவிரமடையும். தென்சீன கடற்பகுதியில் உருவாகி வங்கக்கடலில் வந்து தீவிரமடைந்து நிறைய மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டின் நிலப்பகுதி வழியாக போய், அதாவது புயல் அல்ல, சாதாரண நிகழ்வு, காற்றழுத்த தாழ்வு பகுதி, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலைகள், அதாவது தரையோட கடலோட இணைந்த காற்று சுழற்சி மற்றும் மேலடுக்கு சுழற்சிகள் என்று நிறைய நிகழ்வுகள், சிறு சிறு நிகழ்வுகள் என்று நிறைய நிகழ்வுகளை, நிறைய மழைப்பொடிவை கொடுத்து அரபிக்கடலுக்கு போய் அரபிக்கடலில் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும். இப்படி அரபிக்கடலில் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் அனைத்து கடலோர மாவட்டங்கள் வழியாக நுழைந்து அனைத்து உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வரைக்கும், அதாவது அனைத்து கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகளுக்கும் நிறைய கிழக்கு பகுதிகளுக்கு மழைப்பொடிவை கொடுத்துவிட்டு, அதாவது எப்பொழுதுமே இந்த கோமிக அணை பகுதி பார்த்திங்கன்னா, ஏலகிரி மலைப்பகுதி, ஜவ்வாது மலைப்பகுதி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொல்லிமலை, பச்சைமலை, இந்த பகுதிக்கெல்லாம் கிழக்கு பகுதியில் சரியாக வடகிழக்கு பருவமழையில் தான் கிடைக்கும். அந்த மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழையில் கிழக்கு பகுதியில் கொடுத்துவிட்டு, அதேபோல் பவானி சாகர் உள்ளிட்ட, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட, நீலகிரி மாவட்டத்தோட கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், நீலகிரி மாவட்டத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய கர்நாடக எல்லையோர மாவட்டங்களின் அனைத்து கிழக்கு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து, அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் கிழக்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து, அரபிக்கடலுக்கு போய் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து, கேரளா கர்நாடகாவிற்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கு தான் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். இதுதான் வடகிழக்கு பருவமழை. அதனால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையில் அப்படியே தலைகீழாக இருக்கும் எல்லாமே. ஆகவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், சற்றே பொறுமை காத்து விவசாயம் செய்வதற்கு திட்டம் தீட்டியிருங்கள். கடலோர பகுதிகளுக்கு தான் கொஞ்சம் அதிக மழை, ஆனால் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் விவசாயத்திற்கு ஏற்ற மழை, சராசரிக்கு மிகுதியான மழை தான் அது, உங்களுக்கு விவசாயத்திற்கு ஏற்ற மழை. ஏற்கனவே காய்ந்திருக்கிறதுனால எவ்வளவு பெய்தாலும் தாங்கும், மழைநீரை சேகரிக்க தயாராக இருங்கள். எந்த நேரத்திலும் மழை பெய்யலாம், இப்போ இல்லை, நவம்பர் டிசம்பரில், அதனால் நவம்பர் டிசம்பரில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவை சேமிப்பதற்கு இப்பொழுதிலிருந்தே பண்ணை குட்டைகளை தயார்படுத்துங்கள், கரைகளை உயர்த்தி பாதுகாக்க சேமித்து வைக்க திட்டமிட்டு கொண்டிருங்கள். எந்த நேரத்திலும் மழைநீர் சேகரிப்பை தயாராக வைத்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அறிவிக்கிறேன், இன்று மாலை இரவு
அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு. ஆங்காங்கே ஆங்காங்கே இதில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு சாரல் மழை பொழிவு உண்டு. வடகடலோர மாவட்டங்களுக்கு உண்டு. இந்த மழைப்பிடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் 5ஆம் தேதி வரை கொடுக்கும். படிப்படியாக விலகி மீண்டும் 13ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று மழைப்பிடிப்பு தொடங்கும். அது 20ஆம் தேதிக்கு மேல் கிழக்கு காற்று மழையாக தீவிரமடைந்து வரும். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 28-29 தொடங்கும். பொங்கல் வரை மழை இருக்கிறது. அதாவது ஜனவரி 10 வரை மழை இருக்கிறது. இடையில் இடைவெளியும் இருக்கும். பனி இடையூறு இருந்தாலும் அது டிசம்பர் இடையூறு இறுதியில் தான் இருக்கும். அதையும் பின்னுக்கு தள்ளி மழை கொடுக்கும். அது தென் மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நேரத்தில் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அறிக்கை அப்டேட்ஸ் உங்களின் லாபத்திற்கு ஆதாரம். இணைந்தே இருங்கள். இணைந்து அறிந்திருந்து புரிந்து விலகி திட்டமிட்டு செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.